லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே, பாசத்தை பாடலாய் பாடவே, குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே, குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே. லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. மாப்பிள்ளை மண்டபத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க, நான் நீ வந்திருக்கான்னு அண்ணிக்கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? ஆம் சரிடா கந்தர், நான் கூட்டத்தில் ஒருத்தனா வந்து நம்ம அண்ணியை பார்த்துட்டு போயிடுறேன்டா. சரிண்ணே, நீ எப்படி பாசமா என்ன மாமான்னு கூப்பிடுற, ஆனா உங்க அக்கா லக்ஷ்மிய நான் ரோட்ல பார்த்து கூப்பிட்டேன், என்னை பார்க்காமலேயே போயிட்டா. எந்த கடனை வசூல் பண்ண போனாலோன்னு எனக்கு தெரியல. சரி அதை விட. ஆ, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன, உங்க அக்கா கல்யாணம் நடக்கலன்னு கவலைப்படுறியா? முதல்ல உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டுதான் அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நானும் நந்தினியும் சேர்ந்து உங்க கல்யாணத்தை ஊரே மெச்சற அளவுக்கு ஜாம் ஜாம்னு பண்ண போறோம். நீங்க என் கல்யாணத்தை நடத்த எவ்வளவு ஆசையா இருக்கீங்க, ஆனா நான் கர்ப்பமா இருக்கேன், அதை எப்படி உங்ககிட்ட சொல்வேன் மாமா? அது வரைக்கும் லக்ஷ்மி எனக்காக காத்திருப்பா. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவதான் என் பொண்டாட்டி. உங்க அக்கா லக்ஷ்மி என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நீ உன் புருஷன் கிட்ட நடந்துக்கணும். புகுந்த வீட்டுக்கு போய் உங்க குடும்பத்தோட பேரை காப்பாத்தணும், சரியா? கீழே விழுந்துருச்சு, இருங்க மாமா நான் எடுத்தறேன். இந்தாங்க மாமா. பத்திரிக்கை தவறுனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் லக்ஷ்மி வந்தாதான் எனக்கு சந்தோஷம். நான் சொன்ன அவகிட்ட மறக்காம சொல்லிடு, எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும், சரியா? சரி மாமா. சரி நான் கிளம்புறேன், நான் இன்னும் நிறைய இடத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கணும், சரியா? வரட்டுமா? சரி மாமா. வர மோகனா. மாமா. மல்லிகை பூனா லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவ வீட்டுல இருக்கும் போது இத கொடுத்தேன்னா தலையில வச்சு விடுங்கன்னு பிடிவாதம் பிடிப்பா. அவ இல்ல, அவ வந்தானா மாமா ஆசையோட வாங்கிட்டு வந்தேன்னு அவகிட்ட சொல்லி கொடு. சரி மாமா. இந்தா. சரி நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க மாமா. வர.
அக்கா. என்னக்கா மாமா எவ்வளவு ஆசையா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஏன்கா இப்படி போய் ஒளிஞ்ச? இந்தா மாமா ஆசையா உனக்கு கொடுத்த பூ பிடிக்கா. நீதான்க்கா ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்க, என்னக்கா ஆச்சு உனக்கு, ஏன்கா இப்படி செஞ்ச? எல்லாம் காரணமா தான், நீ போய் உன் வேலையை பார்ப்போ. அக்கா போய் வேலையை பாருன்னு சொன்னப்போ. விஷத்தை குடிச்சா உடனே உன்னை லவ் பண்ணிடுவேனா? லவ்ங்கிறது ஒரு மென்மையான உணர்வு, இவங்களோட தான் வாழணும்னு மனசுக்கு தானா தோணணும். அதை விட்டுட்டு பிளாக்மெயில் செஞ்சோ மிரட்டியோ அவங்க கிட்ட இருந்து லவ்வை வர வைக்க முடியாது. அப்படி வர வைக்க நாம ட்ரை பண்ணவும் கூடாது. அனுஷ்கா, அனுஷ்கா, என்னடி? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்தே சக்தி என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றாருடி. நீ செஞ்ச காரியம் அப்படி, லவ்வை ஏத்துக்கலனா யாராவது சூசைட் அட்டம் பண்ணுவாங்களா? அதனாலதான் அவர் பயந்துட்டார் போல இருக்க. பயப்படலடி, இன்னும் பாசமா தான் இருக்காரு. அப்படி இருந்திருந்தா உன்னை வந்து பார்த்து பேசியிருப்பாரு. டெய்லி பார்த்து பேசினாதான் பாசமா? இவ்ளோ நடந்திருக்கு, இன்னும் எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலடி. அப்படி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருந்தாருன்னு வை, உன்னை அடி பின்னிருப்பாங்க. நான் அடி வாங்க கூடாதுன்னு நினைக்கிறார்ல, அந்த சென்டிமெண்ட் போதும். இத வச்சு நான் எப்படி அவர் கூட ஊருக்கு போறேன்னு பாரு. அவர் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போவாருன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. பேசுற விதத்துல பேசினா தானா கூட்டிட்டு போவாரு. அனுஷ்கா, சக்திக்கு ஆயுசு 100, அவர் வராரு பாரு. இங்க இருந்துகிட்டே அவர் வராருன்னு எப்படி சொல்ற? என் மனசு சொல்லுதே அவர் வராருன்னு. அன்னைக்கு பேசின மாதிரியே இப்ப பேசி நான் எப்படி அவரோட ஊருக்கு போயிட்டு வரேன்னு பாரு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்க குடும்பத்தை
ஆசீர்வாதம் வாங்க போனா உங்களை சேர்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் சக்தி இப்படி பண்ணிட்டு. உங்களுக்கு அவ பேரை சொன்னா பிடிக்காது, இருந்தாலும் சொல்றேன். உங்களை ஏமாத்திட்டு போன நந்தினி முன்னாடி உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். சக்தி, நீங்க என்ன லவரா நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ஏத்துக்கோங்க. சக்தி, ரெண்டு நாளும் நீங்க என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. அது நினைச்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன நம்பி உங்க பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனா நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். I'm sorry சக்தி. ஏய் ஏய், என்ன பண்ற? எழுந்திரு முதல்ல. அடிப்பாவி, என்னமா நடிக்கிறா? உன் கூட இவ்வளவு வருஷமா பழகிருக்கேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் என் குடும்பத்தோட சேரணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அனுஷ்கா. இப்பவும் நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த நந்தினி நம்பிக்கை துரோகி தான். இப்பவாவது என்ன உங்க ஊருக்கு கூட்டிட்டு போவீங்களா? உங்க குடும்பத்தை நான் பார்க்கணும், அவங்கள உங்க கூட நான் சேர்த்து வைக்கணும். அந்த நம்பிக்கை துரோகிய மறக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஆறுதலா இருந்த. இப்பவும் நான் நல்லா இருக்கணும்னு நீ தான் ஆசைப்படுற. எப்ப நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோங்கன்னு சொன்னியோ அப்பவே நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன்னு அர்த்தம். தாராளமா நீ என் கூட என் ஊருக்கு வரலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு நான் உன்னை எங்க ஊருக்கு அழைச்சிட்டு போறேன். இது போதும், நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். நான் கண்டிப்பா உங்களை உங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிருவேன். நான் ஆசைப்பட்டது மட்டும் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நான் வரேன். எப்படி அசத்திட்ட? ஆனா இன்னும் உன்னை நம்புறாரு பாரு சக்தி, அவருக்கு அறிவே இல்லடி. சக்திய பத்தி தப்பா பேசின கொன்னுடுவேன். நீ செஞ்சாலும் செய்வடி. வண்டியை திருப்பி வைங்க, நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. அண்ணி அண்ணி, வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. வண்டி வந்துருச்சா? வந்துருச்சு, நீ வாங்க. மெதுவா பாத்து எடுத்துட்டு போ. மாமா இங்க. மாமா சீக்கிரம் வாங்க. மாமா வந்துட்டு வந்துட்டு. லட்சுமி, நான் அழகா இருக்கணுமா? தெரியாம உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண சொல்லிட்டேன். எவ்வளவு லேட்டு, கிளம்புங்க மாமா. சரி சரி, இதோ போலாம். மாமா என்ன மாமா, சீக்கிரம் கிளம்புங்க, போங்க. என்னடா இதுல கண்ணாடி சீப்பு மட்டும் வச்சிருக்கீங்க? என்ன இது, பெரிய பேக் இங்க. ஓ, பெரிய பேக்கா? போங்க, போடா பெரிய பேக் எடுத்துட்டு வா. எங்க கிட்டுங்க கண்ணாடி சீப்புக்கு எவ்வளவு பெரிய பையா? மாமா நீங்க கிளம்புங்க. ஆ,
நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன் மாமா. தாலிய அத்த கையில வச்சிருக்காங்க மாமா. லட்சுமி, வள்ளியம்மை குணமாக்க நீ பட்ட கஷ்டம்லாம் வீண் போகலாமா? வள்ளியம்மைக்கு அப்பப்ப தங்க ஞாபகம் வந்தா அவ கைகள் அசை வரும். ஆனா இன்னைக்கு தங்கத்தை பத்தி ஞாபகப்படுத்தாமலேயே தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு தேறிட்டா. எனக்கு நம்பிக்கை வந்துச்சுமா, கூடி சீக்கிரமே வள்ளியம்மை குணமாயிடுவாமா. தங்கவேலு, உங்க அம்மா நீ கட்ட வேண்டிய தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாடா. அம்மா குடுவள்ளியம்மன். சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, புறப்படலாமா? வள்ளியம்மை கூட்டிட்டு போலாம். அம்மா கூட்டிட்டு வாடா, போடா. ஆ வாங்க, கூட்டிட்டு வாங்கப்பா, வாங்க போலாம், வாங்க வாங்கப்பா, கூட்டிட்டு போ. எல்லாத்தையும் இறக்கிடுங்க. கதிர், அம்மாவையும் பார்த்து வாங்க. அம்மா நீங்க அதையே பார்த்துக்கோங்க.